வந்து புதுகை ஆச்சி சமையல் வந்து உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து இப்போ சத்தான பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள், பொட்டுக்கடலை ஒரு கப் பாருங்க எடுத்து வச்சுருக்கேன், சீனி ஒரு கப், இது 4 ஏலக்காய், நெய், இது மட்டும் போதும். இப்போ இந்த பொட்டுக்கடலையை இந்த கேஸில் நல்லா ரொம்ப வறுக்க வேணாம், ஒரு லைட்டாக வறுத்தா போதும். பாருங்க பொட்டுக்கடலையை வறுக்கிறேன், பாருங்க பொட்டுக்கடலை வந்து வறுத்துட்ருக்கோம். இந்த பொட்டுக்கடலை உருண்டை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சத்தான ஒரு ரெசிபி வந்து சத்தான ரெசிபி இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் ஒரு தெம்பாக இருக்கும். எங்கள் வீட்டு பிள்ளைங்க கூட அம்மா இது பொட்டுக்கடலை உருண்டை வந்து செஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். உடனே நான் வந்து இதை வந்து வறுத்து உடனே அரைச்சி பிரித்து கொடுத்துருவேன். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கூட. இதை கொஞ்சம் வறுத்துட்டோம் பாருங்கள், ரொம்பலாம் இந்த கருவு உணவு அவசியமே கிடையாது. கொஞ்சம் சூடானோடனே நம்ம வந்து எடுத்து இதை கொட்டிக்க போகிறோம் பாருங்க. ரொம்ப எடுத்து கொட்டிட்டோமா, அவ்வளவுதான். இதில் கொட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், இதை அரைச்சிட்டு வந்துடும். இங்கே பாருங்கள், வறுத்த பொட்டுக்கடலை மிக்சியில் போட்டிருக்கேன், சீனி போட்டிருக்கேன், இங்கே பாருங்கள் ஏலக்காய், இந்த 4 ஏலக்காய் இதிலே சேர்த்து மிக்சியில் ஒரு நைஸாக அடிச்சுட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மூணையும் சேர்த்து சீனி பொட்டுக்கடலை ஏலக்காய் மூணையும் அரைச்சி நம்ம வந்து இந்த பவுலில் போட்டுக்குவோம். போட்டாச்சா, அடுத்து கேஸ் ஆன் பண்ணி இப்போ நெய்யை வந்து லைட்டாக சூடு பண்ண போகிறோம். நெய்யை வந்து லைட்டாக பாருங்கள் லைட்டாக வந்து சூடு பண்ணுவோம். இது வந்து சுத்தமான பசு நெய்ங்க, நம்ம வந்து வாங்கிட்டு வரது எண்ணெய் கடையில் செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் நேற்று யூஸ் பண்ண மீன் குழம்புக்கு வந்து யூஸ் பண்ண நல்லெண்ணெய். இங்கே பாருங்கள், இது வந்து பசுமை, சுத்தமான பசுமை. இது வந்து நாங்கள் மாதம் மாதம் நாங்கள் வாங்கி வச்சுக்கோம். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ ஒரு நைஸாக அரைச்சிருக்கோம் பாருங்கள். இது வந்து இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க, செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஏதோ இது ஸ்நாக்ஸ் வேணுமோ அப்படின்னு அடம் பிடிச்சாங்கன்னா உடனே வீட்டில் இருக்கிற பொட்டுக்கடலை எடுத்து அழகாக செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு சத்து, இது சத்தான பொட்டுக்கடலை உருண்டை. இங்கே பாருங்கள், நெய் சூடு பண்ணி வச்சுருக்குறோம்னா இதை வந்து இதை ஊற்றிடும், கொஞ்சம் சூடாக இருக்கணும், அப்போ தான் பெனைய வந்து கெட்டியாக வரும். ஒரு ஸ்பூன் வச்சு கிளறிக்கலாம் வந்து நல்லா கிளறிக்கணுங்க. இதை வந்து சூடு வந்து சூடாக இருக்கிறப்பே வந்து பிடிச்சிருங்க, அப்புறம் பிடிக்க வராது, அதாவது உருண்டை பிடிக்க வரவே வராது. நல்லா வந்து சூடாக பிடிச்சி சூடாக இருக்கிறப்பே டக்கு டக்கு டக்குன்னு பிடிச்சி வச்சுக்கோங்க பாருங்க, பிடிக்க வராது. சூடாக இருந்தால் போதும், ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம். கொஞ்சம் லைட்டாக நெய்யை சூடு பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உருண்டை சூடாக அவங்க பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா, இந்த உருண்டை பாருங்கள், இந்த உருண்டை அழகாக இருக்கு. லைக் பண்ணுங்கள். இந்த உருண்டையை நல்லா பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா, இந்த வீட்லேயும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிட்லாம், வயசானவங்களும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம் அந்த உருண்டையை. இந்த உருண்டையை எப்படி தினமும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.